வணக்கம் முதல்ல நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அந்த மண்டே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிப்டி அதாவது நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் என்ன சொல்லியிருந்தோம், பேங்க் நிப்டியோடைய முந்தின நாளோடைய லோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டு, ஒன்ஸ் அது பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஈச் அண்ட் எவரி ரைஸ் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க சொன்னேன். ஸோ அப்படி ட்ரேட் பண்ணக்குள்ள ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண சொன்னோம். ஸோ நம்ம சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா 9:12 ஈவன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடி சொல்லிட்டோம், ஜஸ்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துட்டு இந்த பிளானை கொடுத்துட்டோம். அந்தன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் ரைஸ் ஆச்சு. ஸோ ரைஸ் ஆனதுக்கப்புறம் நான் எக்ஸாக்டாக எது என்னோட ஹையஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சு நான் எப்படி செல் பண்ணுறதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்று சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே நேற்று எக்ஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த 9:15 கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே விழுது. மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ பிரேக் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கிரீன் கலர் கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மறுபடியும் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெவல் தான், மார்க்கெட்டை வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரியான லெவல் தான். ஏன் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளும் இந்த இடத்துல டிசிஷன் எடுத்துருக்குது. ஸோ சேம் எக்ஸாக்டாக அதே லெவலில் தான் மார்க்கெட் டிசிஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி செல்லா நீச் ரைஸ்னு சொன்னோம். ஸோ இந்த ரைஸை செல் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய முன்னாடி நாளோடைய லோவை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஆகிடுன்னு சொன்னோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12:14. ஸோ 12:14 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டில் வந்து ரெக்கார்ட் ஆக தான் பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ வந்து ப்ரெசன்டேவோடைய லோ பிரேக் பண்ணல. ஸோ இந்த இடத்துல லாங் என்டர் பண்ணி ப்ரெசன்டேவோடைய லோ கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தான் ரீச் ஆயிருக்கு, எக்ஸாக்டாக ப்ரெசன்டேவோட ஐ வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு ஃபால் வந்துச்சு. ஸோ நான் இந்த ஃபாலில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ரீசன் பார்த்தீங்கன்னா சம் பொசிஷனல் ட்ரேடுக்கு பிளான் பண்ணேன். ஸோ பொசிஷனல் ட்ரேடுக்கு பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 328 பார்த்தீங்கன்னா வந்து 38,000 புட் ஆப்ஷனை பை பண்ண சொல்லிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ எக்ஸாக்டாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்குனு உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ பிலோ 17,200 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 17,190 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோவோ பார்த்தீங்கன்னா 17,171 போயிருக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மண்டே சினாரியோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃப்ரைடே மார்க்கெட் கேப் டவுனாக ஓடாச்சோ அதே மாதிரி தான் மண்டேவும் மார்க்கெட் கிட்டத்தட்ட கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ மார்க்கெட்டில் எப்பயும் போடணும் ஒரே ஒரு சென்டென்ஸ் எப்பயும் மறந்துடாதீங்க, மார்க்கெட் எப்போனா கேப் அப் அப்படி இல்லை கேப் டவுன் ரெண்டு சினாரியோலையும் எப்படி ஓப்பன் ஆனாலும் சரி இன்டர்டேக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்லேயே மார்க்கெட் நியூஸுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டுக்கோ ரியாக்ட் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறமும் மார்க்கெட் லைவில் வந்து ரொம்ப பெருசாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு, மறுபடியும் மேலே போய் அதே லெவலில் டெஸ்ட் ஆச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரே ரேஞ்சில் சைடேஸில் தான் போகும். இதுக்கான ரீசன்லாம் வந்து மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே மார்க்கெட் ஓவர் நைட்லேயே ட்ரேட் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ ஓவர் நைட்லேயே என்ன மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுமோ அது அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்பயும் அப்படி தான் நியூஸு, அஃபெக்ட் ஆக வேண்டியது அஃபெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் மண்டே மார்க்கெட் கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாம் எப்பயும் போல நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பிளான்ஸ் கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல் நேம் ட்ரேடிங் தினோத். ஸோ நம்ம சேனல் அக்கௌண்ட் நேம்ல நிறையா ஃபேக் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ தான் நியூஸ் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாலும் சரி. அப்படி இல்லை வந்து நம்ம என்ன மாதிரி கால்ஸ் கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் தான் கொடுப்போம். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஸோ தேவையில்லாத ஃபேக் அக்கௌண்ட்லாம் ஃபாலோ பண்ணிருக்காதிங்க. உங்களை வந்து ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து டைவெட் பண்ணி கொண்டுறதுலாம் என் வேலை இல்லை. ஸோ யார் ஒரிஜினல் யார் ஃபேக்குங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி நீங்கள் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து ப்ராப்பராக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் சரி, ஜஸ்ட் இந்த நேம் அண்ட் டிபி வச்சு ஃபாலோ பண்ணுங்கிறதுலாம் தவறு. ஸோ ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கான வித்தியாசம் வச்சு தயவு செஞ்சு நீங்களே கண்டுபிடிங்க. அண்ட் தென் மண்டேக்கான பிளான் நான் எப்படி வந்து ஃப்ரைடே வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்தனோ அதே மாதிரி தான் நான் டெலகிராம் சேனல்லாம் கொடுக்க போகிறேன். ரீசன் வெரி சிம்பிள், இந்த மாதிரி வந்து மண்டே இப்படி தான் ரியாக்ட் ஆகணும்லாம் சொல்லி என்னால் சொல்ல முடியாது. நான் வந்து மார்க்கெட் கேப் டவுனும் ஓப்பன் ஆகும் சொல்லி புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கிறேன். மார்க்கெட் கேப் டவுனும் ஓப்பன் ஆகும் போது கிட்டத்தட்ட நாளைக்கு நாங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகக்குள்ளே நாங்கள் ப்ராஃபிட் பண்ணுவோம். இருந்தாலும் நாளைக்கான இன்ட்ராடே பிளான் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறது பொறுத்து தான் நான் வந்து பிளான் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கான என்னோட ட்ரேடிங் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு தான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ண போகிறேன்.
ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகி எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு முன்கூட்டியெல்லாம் ப்ரிடிக் பண்ண முடியாது. ஸோ எப்பயும் போல சிம்பிளாக இந்த மாதிரி சார்ட்டாக இருக்கட்டும், வேறு ஏதாவது பிளான்ஸாக இருக்கட்டும், நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்லே கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பிளான்ஸை கேப்சர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மீண்டும் சந்திப்போம், மகிழ்ச்சி.